ஜூன் 5 கிண்டி பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜூன் 5 கிண்டி பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைக்கிறார். கலைஞர் நூற்றாண்டையொட்டி சென்னை கிண்டியில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டு உள்ளது. இந்த மருத்துவமனையை ஜூன் 5 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைக்கிறார். ஜூன் 5 கிண்டி பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைக்கிறார். கலைஞர் நூற்றாண்டையொட்டி சென்னை கிண்டியில் இந்த மருத்துவமனையானது கட்டப்பட்டு உள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்களுடைய அழைப்பினை ஏற்றி சென்னை கிண்டியில் சுமார் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கின்ற பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை ஜூன் 5 அன்று மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் திறந்து வைப்பார் என்று அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் இன்று காலையில் சென்னையில் இருந்து தலைநகர் டெல்லி வந்தார். டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் சிறிது நேரம் தங்கியிருந்த அவர் இங்கிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரடியாக சந்தித்து இந்த பன்னோக்கு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக தான அழைப்புதலை வழங்கினார். அந்த அழைப்புதலை ஏற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் இந்த மருத்துவமனையின் திறப்பு விழாவிற்கு வருகை தருவதாக ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த செய்தி குறிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று சந்தித்ததாகவும் கிண்டியில் கட்டப்பட்டிருக்கின்ற பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறந்து வைப்பதற்காக வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததாகவும் அதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வந்து திறந்து வைப்பதாக ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் கலைஞர் அவர்களுடைய 97வது பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை பெருநகரத்தில் உள்ள கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று அமைக்கப்படும் என்று கடந்த 2021 ஜூன் 3 அன்று அறிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் 1000 படுக்கைகள் கூடிய சுமார் 51429 சதுர மீட்டர் பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 6 மேல் தளங்கள் சுமார் 230 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதற்கான அழைப்புதலை தான் இன்று வழங்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் இன்று காலை சென்னையிலிருந்து டெல்லி வந்தார். டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து சரியாக 11 மணிக்கு சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நேரடியாக சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரடியாக சென்று அழைப்புதல் கொடுத்து அழைத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகின்ற ஜூன் 5 சென்னை கிண்டியில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த பன்னோக்கு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்கான தான் வருவதற்கான ஒப்புதலை அவர் வழங்கியிருக்கிறார். இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது ஜூன் 5 இந்த மருத்துவமனை என்பது திறந்து வைக்கப்படுகிறது. இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.